வணக்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ட்டு வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸுமே வந்து எலிஜிபிள் தான். மினிமம் கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நீங்கள் என்ன வேலை படிச்சிருக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி 63,000 கொடுப்பாங்க. இதற்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தரலாமா இதற்கு ட்ரை பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான மொத்த டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் மாவட்டத்தில் எந்த வேலையை அறிவித்தாலும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், அதனால் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க போய்ட்டு நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. என்ன போஸ்ட் ப்ரோ கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட், அதாவது குரூப் பி கேட்டகரியில் வர இந்த போஸ்ட்டு. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 63,000 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து. இதற்கான கல்வி தொகுதி பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், அதற்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே தான். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைப் ரைட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். 35 words per minute வந்து உங்களுக்கு டைப் பண்ணுற அந்த நாலேஜ் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸில் ஒரு சில நாலேஜும் வந்து உங்களுக்கு இருக்கணும். இதற்கான கல்வி தொகுதி என்ன அப்படின்னா, மினிமம் 18 மேக்ஸிமம் 30 வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 1/7/2022 இந்த தேதியின் அடிப்படையில். ஓகேங்களா? இதற்கு பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பேப்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும். ஒரு 2 மணி நேரத்திற்கு எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் டைப்பிங் டெஸ்ட்டும் வந்து வைப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏ இந்த மாதிரிலாம் ஒரு சில டாபிக்ஸ் வந்து இடம்பெறும். அதாவது எஸ்ஏனா நீங்கள் பேராகிராஃப் மாதிரி ரைட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். இந்த வேலைக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறதுனா, ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். www.sci.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு July 10 இன்னையிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆன்லைனில். அப்ளிகேஷன்ஸ் போர்ட்டல் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதற்கு ட்ரை பண்ணலாம். ஒரு 210 வேக்கன்சி அப்படிங்கிறதால வேக்கன்சி கம்மி அப்படின்லாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இதற்கு எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டெஸ்ட் இருக்கும். அதில் வந்து டைப்பிங் டெஸ்ட்டும் வந்து வைப்பாங்க, அதாவது டைப்பிங் ஸ்பீடு டெஸ்ட் வைப்பாங்க. இதன் அடிப்படையில் இந்த வேலைக்கு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத அவங்களோட அஃபிஷியல் போர்ட்டலில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம டெலிகிராம் மூலமாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு சில அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்காக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்மனண்டான வேலை தான். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதற்கு ட்ரை பண்ணலாம். ஸோ கோர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கோர்ட் அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த ஜாப் நேச்சர் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 210 வேகன்சி இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த நியூஸ் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க, அவங்களும் வந்து அப்ளை பண்ணிப்பாங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த வேலையை பற்றி அப்படின்னா கேளுங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நன்றி.